மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, சப்தமாதிபதியான சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் மிக அற்புதமாக மிக பலமாக யோகாதிபதியான வாக்கியாதிபதியான புதனோடைய நட்சத்திரத்தில் இருப்பதும் இன்றில்லாமல் மிக மிக சிறப்பான யோக பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடம் திதி சூரிய ராசியாக வருகின்றது. பனிரெண்டிலே சனி கேது சுக்கிரன் போன்றவர்கள் குருவும் இருக்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடும் யோகத்தை நீங்கள் பெறுகின்றீர்கள். மேலும் பதினொன்றிலே சூரியன் மிக அற்புதமாக இருக்கிறார் மற்றும் புதன் இருக்கிறார். புதன் உங்களுக்கு யோகாதிபதி. லாபஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இருப்பது அற்புதமான தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இருக்கின்றது. பத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரம் மிக சிறந்த தன யோக தன லாபத்தை பெறக்கூடிய அமைப்பாகவும், உத்தியோகத்தில் விடுமுறை நாளாக இருந்தால் மகிழ்ச்சி, வேலை நாட்களாக இருந்தால் உயர்வு, குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார்களிடம் நண்பர்களும் நட்பே, பகமை இல்லை, உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம், இவை இன்றைய நாளுக்குரிய சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக் கொண்டிருந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களுக்கு நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் தருவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.